வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் கேஸ்டிங் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அதான் ஃபஸ்ட் யூனிட்டாக இருக்கும். கேஸ்டிங் ப்ராசஸ்னால் என்னென்னா, பொதுவாக நம்ம பார்த்தோம்னா மெக்கானிக்கல் ஃபீல்டில் நிறையா மிஷின்ஸ் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அந்த நிறையா மிஷின்ஸ் பார்த்திங்கன்னா, அதோடய பாடி பார்த்திங்கன்னா, அதோடய ஷேப் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதாவது அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளால் கணிக்க முடியாது. அது ஒழுங்கற்ற வடிவமாக இருக்கும். அது ரவுண்டாகவும் இருக்காது, சதுரமாகவும் இருக்காது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ பாருங்களேன், எடுத்துக்காட்டு இதை பாருங்களேன். இப்போ ஒரு மோட்ரு, இப்போ அந்த மோட்டரோட பாடியை பாருங்களே. இப்போ பாருங்களே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வகமாக இருக்குது, இந்த இடத்துல ஒரு கட்டு இருக்குது. அதே மாதிரி மோட்டரோட பாடியை பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒழுங்கற்ற வடிவத்தை இந்த இதை பாருங்களேன். இந்த இவர் ப்ளோயரு அப்படி இருங்க, வரும் சாருங்க, பாருங்களேன் இந்த மோட்டரோட பாடி, இது எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ இதோட அந்த ப்ளோயரோட ஃப்ரண்ட் பகுதியை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்கற்ற வடிவம். ஸோ பார்த்திங்கன்னா இது வட்டமும் சொல்ல முடியாது, ரவுண்டும் சொல்ல முடியாது. ஒரு ஆர்க்கு வரும், உங்கள் பாருங்களேன், ஒரு ஆர்க் மாதிரி வருது. அப்புறம் இங்கே வந்து எழுத்து இருக்குது, இங்கே ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி, ஒரு செவ்வகம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒழுங்கற்ற வடிவத்தை நம்ம ஈஸியாக இந்த மோல்டிங் மூலயமா, அந்த கேஸ்டிங் ப்ராசஸ் மூலயமா ஈஸியாக வந்து நம்ம வந்து மேக் பண்ண முடியும். அதுதான் அந்த யூனிட்டு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் என்னமோ நினச்சிக்காங்க, கேஸ்டிங் ப்ராசஸ் என்னமோ நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி மிஷின்ஸோட பாடியை ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம். மிஷின்ஸோட பாடியை மட்டும் கிடையாது, நம்ம எதை வேணால் மேக் பண்ணலாம். இர்ரெகுலர் காம்போனண்ட்டை ஈஸியாக அதில் மேக் பண்ணலாம். ஸோ இதை தான் வந்து கேஸ்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா இரும்பு உருக்கி நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஒரு மோல்டில் ஊற்றி அதை நம்ம தேவையான வடிவத்துக்கு நம்ம கொண்டு வருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா மோல்டு. மோல்டுனா என்னென்னா அச்சு. மோல்டுன்னா பார்த்திங்கன்னா அச்சு, அது ஒன்றும் இல்லை. அது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இப்போ ஒரு பொருளை இப்போ இந்த பாருங்களேன், இப்போ இந்த மாதிரி ஒரு சாலிடான ஒரு பீஸை நான் வந்து உருவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பீஸ் வந்து ஒரு 1000 பீஸ் வந்து கம்பெனிலேருந்து கேட்குறாங்க. இப்போ இந்த பீஸை நான் உருவாக்கணும். ஸோ இந்த பீஸை வந்து நான் உருவாக்குறதுக்கு எனக்கு ஒரு மோல்டு தேவை. ஸோ மோல்டு பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மண் இருக்குது பார்த்திங்களா, சாதாரண நம்ம கடற்கரையில் மண் இருக்குது பார்த்திங்களா, அந்த மண்ணு தான். அந்த மண்ணை எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சில கெமிக்கல் அதில் சேர்த்து அந்த மண்ணை பார்த்திங்கன்னா அந்த மோல்டிங் சாண்டாக ஃபஸ்ட்டு மாற்றிடுவாங்க. சாண்டாக மாற்றிடுவாங்க. மண்ணுக்கு பேர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து சாண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மோல்டிங் சாண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கும். இதுதான் மோல்டிங் சாண்டு பார்த்திங்களா. இது கடற்கரை மண்ணு தான். இது ஒரு கடற்கரை மண், ஆற்று மண், அந்த மாதிரி மண் எடுத்து அதில் ஒரு சில கெமிக்கல் சேர்த்து அந்த மண்ணோட அதை இணைச்சி நமக்கு மோல்டிங் சாண்டாக மாற்றிடுறாங்க. இந்த சாண்டை என்ன பண்ணுவோம், ஒரு சல்லடை வச்சு சலித்து அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸில் உள்ளே கொட்டி இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம எந்த மோல்டை நம்ம எந்த பொருள் வந்து நம்ம செய்ய போகிறோமோ, எந்த அந்த பொருளோட மாதிரி வடிவத்தை கொண்டு வந்து இதை உள்ளே வச்சு மண்ணை போட்டு ஃபில் பண்ணி ரேமிங் பண்ணி இதில் தான் வந்து நமக்கு தேவையான அந்த பொருளை உருவாக்குவாங்க. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒன்றானா என்னென்னு பார்ப்போம். ஸோ அப்போ பேட்டர்ன்னா என்னென்னா, உங்களுக்கு பேட்டர்னா என்ன, மாதிரி வடிவம் யா, அதாவது நம்ம எந்த பொருளை வந்து உருவாக்க போகிறோமோ. இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ இது மாதிரி ஒரு பொருள் எனக்கு உருவாக்கணும்னு சொல்லி கம்பெனிலேருந்து ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணுவோம், மிஷின் ட்ராயிங் வரைவோம். வரைஞ்சி இந்த இதோட டயா எவ்வளோ, இதோட டயா எவ்வளோ, இதோட திக்னஸ் எவ்வளோ, டோட்டல் லென்த் எவ்வளோ. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், இங்கே பின்னாடி பாருங்கள் ஒரு த்ரெட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாமே பார்த்து ட்ராயிங் வரைஞ்சிட்டு, ஸோ 1000 பீஸ் ரெடி பண்ணுமா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பீஸ் நம்ம ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு பேர் தான் வந்து பேட்டர்ன். இந்த பீஸ் மாதிரி எனக்கு 1000 பீஸ் வேணுமா, அப்போ இந்த பீஸ் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் ரெடி பண்ணிக்கிறது. ஒரு பீஸ் ரெடி பண்ணிட்டு இந்த பீஸை வச்சே எல்லா பீஸையும் உருவாக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, அந்த எந்த பொருளை நம்ம தயாரிக்க போகிறோமோ அந்த பொருளோட மாதிரி வடிவம் தான் வந்து பேட்டர்ன். இது வந்து உங்களுக்கு வந்து சார் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இப்படி வீடியோ மூலமாக காட்டுறோம், உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்து என்னென்னா பேட்டர்ன் மெட்டீரியல்ஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேட்டர்ன் மெட்டீரியல்ஸ். பொதுவாக பார்த்திங்கன்னா பேட்டர்ன் மெட்டீரியல்ஸ்ன்னு தயாரிக்கக்கூடிய அந்த பொருள் வந்து எந்த மெட்டீரியலில் தயாரிக்க போகிறாங்க. ஒன்று நாலு இதில் தயாரிக்கிறான். ஒன்று பார்த்திங்கன்னா மரக்கட்டையில் பேட்டர்ன் இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ மரக்கட்டையில் வந்து எப்படி இப்போ பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இரும்பு வச்சுலாம் வந்து பேட்டர்ன் வந்து தயாரிக்கலை, வெறும் மரக்கட்டை தான். மரத்தை வந்து அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன்.
இது பாருங்கள், இது ஒரு மரக்கட்டை. ஸோ இதுவும் ஒரு நம்ம ஒரு பேட்டர்னாக கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து ரன்னர் ரைஸ்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மரக்கட்டையில் நம்ம பேட்டர்னை ரெடி பண்ணி இது மாதிரி மரக்கட்டையை அந்த மாதிரி மண்ணுக்குள்ளே வச்சு நம்ம இது மாதிரி லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான பீஸ் உருவாக்கலாம். ஸோ மரக்கட்டையில் நம்ம பேட்டர்னை உருவாக்கலாம். ரெண்டாவது இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, பேட்டர்ன் மெட்டீரியல்ஸ், அதாவது பேட்டர்ன் வந்து எது இதெல்லாம் செய்யலாம். ரெண்டாவது இரும்பு மெட்டல்ஸில் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மெட்டல்ஸ், இது பார்த்திங்கன்னா அலுமினியமாக இருக்கும், இல்லை கேஸ்டைனாக இருக்கும், என்ன மெட்டல்ஸ் வேணால் செய்யலாம். ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா பிளாஸ்டர். பிளாஸ்டர்னால் உங்களுக்கு தெரியும், அது வந்து அது ஒரு சிமெண்ட் மாதிரி தான், ஒயிட் கலரில் இருக்கும், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம சுரூபங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சுரூபங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுரூபங்கள்லாம் எதில் செஞ்சுருப்பாங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த சுரூபங்களை உங்களுக்கு அந்த சுரூபங்களை உங்களுக்கு எடுத்து போட்டு விடுறேன். அந்த சுரூபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்லாம் செஞ்சுருப்பாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அது வந்து சிமெண்ட் மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி மாவு மாதிரி இருக்குமையா, அந்த மாவை வந்து தண்ணியோடு கரைச்சி அந்த மாவை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சுருவு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இதுவே வந்து நான் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செய்யலாம். என்ன பண்ணலாம்னா, மண்ணில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி அமைக்கிட்டு இந்த இது என்ன பண்ணும், இந்த அச்சு அந்த மண்ணில் உருவாயிடும். உருவானதுக்கப்புறம் என்னாகும், நமக்கு அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை உள்ளே ஊற்றிட்டு காய வச்சுருவாங்க. ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் காய வச்சுருவாங்க. காய வச்சதுக்கப்புறம் என்னாகும்னா, நமக்கு வந்து அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் அந்த அச்சு உருவாயிரும். அதுதான் நீங்கள் பார்க்குற சுரூபங்கள், சிலைகள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ மூணாவது பிளாஸ்டரு. நாலாவது பிளாஸ்டிக். ஸோ பிளாஸ்டிக்லேயும் வந்து பேட்டர்ன் வந்து செஞ்சுருப்பாங்க. பிளாஸ்டிக்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த டாய்ஸ்லாம் செஞ்சுருப்பாங்க, பொம்மைகள் இந்த மாதிரி டாய்ஸ். இந்த இப்போலாம் பாருங்களேன், இப்போ இதெல்லாம் பிளாஸ்டிக் தான். இப்போ இந்த ஸ்டவ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து ஃபைபர் இல்லைனா பிளாஸ்டிக் அந்த மாதிரி தான் இருக்கும். இது பேட்டர்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் பேட்டர்ன் வந்து இருக்கும். இப்போ இதே மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஸோ பிளாஸ்டிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி மண்ணுக்குள்ளே வச்சு இந்த அச்சை உருவாக்கி அது மாதிரி செய்வாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா வேக்ஸ். வேக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா மெழுகு. உங்களுக்கு வந்து மெழுகு வந்து காட்டுறேன், மெழுகு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதான் வந்து மெழுகு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாங்கன்னா பேட்டர்ன் மெட்டீரியல்ஸ் வந்து உருவாக்குவாங்க. மெழுகுலையும் நமக்கு வந்து பேட்டர்ன் வந்து இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா நிறையா சுரூபங்கள்லாம், மெழுகு சுரூபங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நிறையா சிலைகள் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்து இந்த பேட்டர்ன் மெட்டீரியலை செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன். பேட்டர்னில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, சிங்கிள் பீஸ் பேட்டர்னு, ஸ்ப்ளிட் பேட்டர்னு, மேட்ச் பிளேட் பேட்டர்னு, லூஸ் பீஸ் பேட்டர்னு, ஸ்விப் பேட்டர்னு, ஸ்கெல்டன் பேட்டர்னு, செக்மெண்டல் பேட்டர்னு, செல் பேட்டர்னு. ஸோ நிறையா டைப் இருக்குது, 8 டைப் இருக்குது. ஸோ இதை காட்டில் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒன்றுன்னா பார்ப்போம். இப்போ சாலிட் பேட்டர்னா இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கும், உங்களுக்கு இந்த அங்கேயே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதான் வந்து சாலிட் பேட்டர்னு. ரெண்டாவது ஸ்ப்ளிட் பேட்டர்ன். ஸ்ப்ளிட் பேட்டர்னா ஒன்றும் இல்லை, இந்த டம்பிள்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அது. ஸோ இதான் ஸ்ப்ளிட் பேட்டர்னு, பாதி பாதியாக இருக்கும், தம்பிள்ஸில் பாதி இருக்கும், அதே மாதிரி தம்பிள்ஸில் மேல் பகுதி கீழ் பகுதி ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ளிட் பேட்டர்னு. ஸோ நம்மள்கிட்ட இருக்கிற மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுவும் ஒரு ஸ்ப்ளிட் பேட்டர்ன் தான். இதுவும் பாருங்கள், இதுவும் ஒரு ஸ்ப்ளிட் பேட்டர்ன் தான். இந்த மாதிரி வச்சு நம்ம இந்த போல்ட் எதுக்குன்னா மண்ணில் வச்சு இப்படி வெளியே எடுக்கிறதுக்காக பயன்படும். உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன், ஒரு மோல்டிங் செய்கிறது பின்னாடி பார்ப்போம். அப்புறம் மேட்ச் பிளேட் பேட்டர்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேட்ச் பிளேட் பேட்டர்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டையிலே செஞ்சுருப்பாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது பூரா பார்த்தீங்கன்னா கட்டையிலே இருக்கும். நம்மள்ட்ட அந்த மேட்ச் பிளேட் பேட்டர்ன் நம்மள்ட்ட இல்லை, ஆனால் அந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், ஃபவுண்ட் அண்ட் வெல்டிங் வீடியோவில் உங்களுக்கு பார்த்துருப்போம். அந்த பேட்டர்ன் கூட உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லூஸ் பீஸ் பேட்டர்னு. ஸோ இந்த இதை உங்களுக்கு காட்டுறேன், இந்த இதான் லூஸ் பீஸ் பேட்டர்னு. நீங்கள் இப்போ இந்த படத்தில் பார்ப்பீங்க, இந்த மாதிரி ஒரு சேனல் மாதிரி இருக்கும், ரெண்டு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இது, இந்த மாதிரி பார்த்தீங்களா சேனல் மாதிரி இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி இங்கே ஒன்று, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே ஒன்று, ரெண்டு இடத்துல இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் லூஸ் பீஸ் பேட்டர்னு. அடுத்து பேட்டர்னா ஸ்விப் பேட்டர்னு. ஸ்விப் பேட்டர்னு எப்படின்னா ஒரு செக்ஷன் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு பாதி தான் இருக்கும், நடுவில் ஒரு பெரிய ஒரு ஸ்பிண்டில் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணுக்குள்ளே வச்சு இப்படி திருகுவாங்க. திருகுனான்னு என்ன செய்யணும், இந்த பாதி பேட்டர்ன் என்ன செய்யணும், இந்த மண்ணில் ஃபுல்லாகவே இப்படி உருவாயிடும். ஸோ அப்போ அந்த பாதி பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ பாதி தான் இருக்கும், இந்த பேட்டர்னில் பாதி தான் இருக்கும். இது நம்மள்ட்ட இப்போதைக்கு இல்லை, உங்களுக்கு வந்து படத்தில் மட்டும் காட்டுறேன். ஸோ இந்த பேட்டர்னோட பாதியில் ஒரு ஸ்பிண்டில் இருக்கும், அந்த ஸ்பிண்டில் சுற்றுறப்ப என்ன செய்யணும்னா அந்த மண் ஃபுல்லாகவே என்ன பண்ணிடும், அந்த ஸ்பிண்டில் அந்த பேட்டர்னோட பாதி சைஸோ அப்படியே முழு சைஸாக மாறிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டன் பேட்டர்ன்.
ஸ்கெல்டன் பேட்டர்ன் என்ன எங்கேனா இது இதெல்லாம் எங்கே பயன்படுதுன்னா பெரிய பெரிய பைப்பு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ காவிரி கொட்டு குடிநீர் திட்டத்தெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பைப்பு பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய பைப்புகளை தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் பயன்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்மெடல் பேட்டர்ன், இதுவும் அதே மாதிரி தான், ஒரு ஒரு பாதி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஆணி மாதிரி ஃபிட் பண்ணி அதை நம்ம திரும்பி அரைவட்டமாக, அதாவது பாதி பாதியாக, இப்போ ஒரு பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஒரு சைக்கிளோட ஒரு ரிம்மு தயாரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இப்படி வட்டமெல்லாம் தயாரிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா குவாட்டர் குவாட்டராக தயாரிப்பாங்க, அதாவது ஒரு பகுதி அப்புறம் இன்னொரு பகுதி அப்புறம் இன்னொரு பகுதி, இந்த நாளையுமே தயாரித்து அதை ஃபிட் அதை ஒன்றா இணைச்சி தான் செய்வாங்க. அதான் செக்மெண்டல் பேட்டர்னு. செல் பேட்டர்ன், செல் பேட்டர்னாக பார்த்தீங்கன்னா இப்போ செல் பேட்டர்ன் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஹாலோ ஒர்க் பார்த்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி இருந்தால் நீ பார்த்தீங்களா இந்த மாதிரி ஹாலோ. ஸோ இந்த மாதிரி ஹாலோ நமக்கு பேட்டர்ன் வேணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நமக்கு பீஸ் வந்து உருவாக்கணும்னா, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து செல் பேட்டர்ன். ஸோ இப்படி தான் இருக்கும் அவ்வளோதாயா, இதுதான் வந்து பேட்டர்னோட டைப்ஸு. ஸோ 8 டைப் இருக்குது. ஸோ அது ஒன்றா நீங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்ப்போம்னா பேட்டர்ன் அலவன்ஸ், பேட்டர்ன் மேக்கிங் அலவன்ஸ். அது பேட்டர்ன் மேக்கிங் அலவன்ஸ்னு என்னென்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். பேட்டர்னை நம்ம ஒரு மண்ணுக்குள்ளே வச்சு எடுக்கிறப்போ ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுவோம்னா மண்ணை வந்து ஃபுல்லாக நெப்பி அதுக்குள்ளே என்ன பண்ணுவோம் அந்த பேட்டர்னை வச்சு அதிலேருந்து நம்ம வெளியே எடுப்போம். உங்களுக்கு வந்து அதை இப்படி செஞ்சு காட்டுறேன். பேட்டர்ன்ஸ், பேட்டர்ன் அலவன்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த மண்ணை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணல, இதான் மோல்டிங் சாண்டு. ஸோ அந்த மண்ணை நான் என்ன பண்ணுறேன் எடுத்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். சும்மா ஒரு டெமோக்காக தான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பேட்டர்ன் அலவன்ஸ் என்னன்னு சொல்லி, அப்போ தான் புரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம சும்மா ஒரு மண்ணை கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், இந்த கப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கப்புக்குள்ளே பேட்டர்ன் உள்ளே வச்சிடுறேன். உள்ளே வச்சு நான் என்ன பண்ணுறேன் மண்ணை பூரா உள்ளே போடுறேன். ஸோ அதை நான் ஒரு மோல்டிங் பாக்ஸ் மாதிரி இதை யூஸ் மண்ணப்பெல்லாம் ஃபுல்லாக போட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்க இடத்துல காட்டுறேன். ஸோ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ராமிங் டூல்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுவோம், உள்ளே வச்சு அந்த மண்ணை வந்து கொஞ்சம் இருக்கணும். என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஒரு பேட்டர்ன் வச்சு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பள்ளத்தை உருவாக்க போகிறேன். ஸோ இவ்வளோதான், நீங்கள் இதெல்லாம் சின்ன வயசில் நீங்கள் விளாண்டுருப்பீங்க இது மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஸோ நம்ம அண்ணன் வந்து இது பத்தாது, சும்மா உங்களுக்கு டெமோக்காக இப்படி காட்டுறேன். இப்போ என்னென்னா சேக் அலவன்ஸ்னால் என்னென்னா நல்லா பாருங்களேன். இப்போ சேக் அலவன்ஸ் தான் உங்களுக்கு சொல்லிக்கிருக்கேன். இப்போ பேட்டர்ன் இப்படி உருவாக்குறோம், இப்படி உருவாக்குறப்ப இப்போ முடிஞ்சு வேலை முடிஞ்சு இப்போ நம்ம பேட்டர்னை வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்தால் தான் இதுக்குள்ளே இரும்பை உருக்கி ஊற்று இதே மாதிரி உருவாக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறேன், என்னால் டைரெக்டாக இப்படி இழுக்க முடில, இப்போ லேஸ் அப்படி அசைக்கிறேன், அசைச்சு தான் வெளியே எடுக்க வேண்டிய மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறேன் லேசாக சேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் போய் ஒட்டிக்கும் இந்த மண்ணோட. ஸோ அசஸ் அசஸ் தான் நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ எடுத்துட்டேன். ஸோ இதுதான் வந்து மோல்டுன்னு சொல்கிறோம், பல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் மோல்டு. ஸோ இதுக்கு பேர் தான் பேட்டர்னு, இதுக்கு பேர் தான் மோல்டு.
இப்போ நான் அசைச்சு எடுத்தவ பாருங்களே, என்ன நடந்திருக்கும்னா இந்த பள்ளம் பெருசாயிருங்க. இப்படி இருந்துச்சுங்களா, இப்போ அசைச்சு அசைச்சு எடுப்பேன். அப்போ என்ன செய்யும், மண் இங்கிட்ட அங்கிட்ட நகருமா? அப்போ வெளியே எடுக்கிறப்ப என்ன செய்யும், இந்த பள்ளம் பெருசாயிரும். பள்ளம் பெருசானா என்ன ஆகும் பாருங்கள். இதுதான் வந்து மோல்டு, இதுதான் பள்ளம். ஸோ இந்த பள்ளம் பெருசாகிறனால நமக்கு என்ன ஆகும்னா, உருக்கி ஊற்றக்கூடிய மெட்டீரியலும் அதிகமாகும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், மோல்டு தயாரிக்கிறப்பே சாரி பேட்டர்ன் தயாரிக்கிறப்பே இந்த சைஸை சின்னதாக தயாரிச்சுக்கிறது. இப்போ பாருங்கள், இது ஒரு 100 mm வச்சுக்கோங்களேன், ஒரு 95 mm உருவாக்கிறது. உருவாக்கிட்டு இதே மாதிரி உள்ளே வச்சு நம்ம பேட்டர்ன் செய்கிறப்ப ஒருவேளை சேக் பண்ணி அசைச்சாலும் ஒருவேளை நமக்கு ஃபினிஷிங் சைஸ் என்னது 100, ஆனால் நம்ம ரா மெட்டீரியல் வந்து 95 தான் இருக்கும். இப்படி அசைச்சாலும் இங்கிட்ட ஒரு 2 mm, இங்கிட்ட ஒரு 2 mm ப்ளஸ் ஆனாலும் நமக்கு அப்போ 100க்கு 100 கிடச்சிடும். ஸோ இதுதான் என் சேக் அலவன்ஸ். அப்போ என்ன பண்ணணும், பேட்டர்னை உருவாக்குறதுக்கு முன்னாடியே இந்த சேக் அலவன்ஸை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு 5 mm வந்து கம்மியாக வந்து நம்ம வந்து குறைச்சி இந்த பேட்டர்னை உருவாக்கணும். இதுதான் சேக் அலவன்ஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மிஷினிங் அலவன்ஸ். மிஷினிங் அலவன்ஸ்னு என்னென்னா, இப்போ பேட்டர்னை உருவாக்கியாச்சியா, இப்போ என்ன பண்ணுறோம், இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு இரும்போ ஏதோ ஒன்று ஊற்றுறேன். ஊற்றினதுக்கப்புறம் என்ன ஆகும், அதை உங்களுக்கு உருக்கி ஊற்றி காட்டுறேன். ஊற்றினதுக்கப்புறம் அந்த பீஸே நம்ம மண்ணை உடச்சு விட்டோம்னா பீஸ் வெளியே வந்துடும். ஸோ இது மாதிரி ஒரு பீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களே, இந்த மாதிரி நமக்கு ஒரு பீஸ் கிடைக்குது. ஸோ பீஸ் கிடைக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும்னா, மிஷினிங் பண்ணணும். இப்போ டேரெக்டாக இதை போய் நம்ம எந்த ஒரு மிஷின்லேயுமே ஃபிட் பண்ண முடியாது. ஸோ இதை என்ன பண்ணணும், மிஷினிங் பண்ணணும். ஸோ மிஷினிங் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் பீஸுக்கு இப்போ கொஞ்சம் டைமென்ஷன் கூட கொடுக்கணும். ஸோ அப்போ ஒரு 100 mm என்ன பண்ணணும், ஒரு 102 mm சொல்லி ப்ளஸ்லேயே வச்சுக்கணும். ஸோ அப்போனா தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் சைஸ் கிடைக்கும். ஸோ இப்படி கொடுக்குறோம் பார்த்தியா, இதுக்கு பேர் தான் வந்து மிஷினிங் அலவன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது மிஷினிங் அலவன்ஸு. மூணாவது பார்த்திங்கன்னா டிராஃப்ட் அலவன்ஸ். டிராஃப்ட் அலவன்ஸ்னு என்னென்னா, இந்த மாதிரி டேப்பராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டேப்பரான நம்ம ஆப்ஜெக்ட் வந்து உருவாக்குறப்ப இந்த மாதிரி சரிவாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சரிவான அருவாக உருவாக்குறப்ப நமக்கு ஆங்கிள் வந்து மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணணும், முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆங்கிள் வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்து அந்த பொருளை வந்து நம்ம வந்து உருவாக்கணும். ஸோ இது டிராஃப்ட் அலவன்ஸு. இது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் அலவன்ஸு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு யூ மாதிரி ஒரு கிளாம்ப் நம்ம செய்யப்படணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை உருவாக்கி இது மாதிரி ஒரு ஒர்க் பீஸ் செய்யப்படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒர்க் பீஸ் செஞ்சீங்கன்னா பேட்டர்னில் வச்சு எடுக்கிறப்ப என்ன செய்யும்னா, இரும்பு உருக்கி ஊற்றுறப்ப என்ன நடக்கும், இரும்பு உருக்கி ஊற்றுறப்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இரும்பு உருக்கி ஆறுனதுக்கப்புறம் சுருங்கிடும். ஏன்னா இரும்புக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா வெப்பத்தால் விரிவடையும், குளிர்ச்சியடான் சுருங்கும். ஸோ அந்த சுருங்குறனால என்ன செய்யும்னா, நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து என்ன வரக்கூடிய பேட்டர்ன் வந்து அந்த ஃபினிஷிங் ப்ராடக்ட் வந்து இப்படி உள்நோக்கி சுருங்கின மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பேட்டர்னை உருவாக்குறதுக்கு முன்னாடியே லேசாக அந்த இந்த யூ மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, இதை லேசாக அப்படி விரித்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ லேசாக கொஞ்சம் விரிஞ்சிருந்துச்சுன்னா என்னாகும், நம்ம பேட்டர்னை உருக்கி ஊற்றினதுக்கப்புறம் அந்த விரிஞ்சதுக்கு தகுந்த மாதிரி இங்கே என்ன செய்யும், கொஞ்சம் சுருங்கிடும். அப்போ நமக்கு பார்க்க பீஸ் பார்த்தினா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து டிஸ்ட்ராக்ஷன் அலவன்ஸு. கடைசியாக பார்த்திங்கன்னா சேக் அலவன்ஸ். பொருள் நம்ம பேட்டர்ன் வந்து உள்ளே வந்து முன்னாடி பின்னாடி நம்ம அசைச்சு எடுக்கிறனால அதுக்கு நம்ம கொஞ்சம் அலவன்ஸ் கொடுக்கணும். அலவன்ஸ்னு என்னென்னா ப்ளஸ் ஆர் மைனஸ். உங்களுக்கு அலவன்ஸ்னால் என்னென்னு சொல்லணும், புரியலன்னு வச்சு புரியாதுன்னு புரியலனா, இப்போ நீங்கள் காலேஜுக்கு லேட்டாக வர்றீங்க, 9 மணிக்கு காலேஜ், 9:10 வரலாம் இல்லை 8:50 வரலாம். ஸோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்குறேன் பார்த்தியா. ஸோ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்குள்ளே வந்தால் நீங்கள் காலேஜில் அலோவ் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் 9:00 வந்தால் சத்தம் வராங்க, ரொம்ப லேட்டாக வந்தாலும் என்னடா ரொம்ப லேட்டாக ரொம்ப சீக்கிரமாக வரேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த அலவன்ஸ்னால் என்னென்னா, நம்ம தயாரிக்கக்கூடிய பொருள் வந்து ஒன்று ஓகேன்னு சொல்லுவாங்க இல்லை ரிஜெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஓகேனா என்னென்னா இந்த டாலரன்ஸ்குள்ளே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அலவன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இதை குறித்து பின்னாடி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக மோல்டு, இதான் மோல்டு கேவிட்டின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் வந்து பேட்டர்ன் அலவன்ஸு. ஸோ ஓகே, அன்றைக்கி வந்து நம்ம இதெல்லாம் பார்த்தோம். அடுத்த காசில் வந்து நம்ம இன்னும் வேறு இது சம்மந்தமாக நம்ம டீப்பாக பார்ப்போம். அடுத்து மோல்டுலாம் உருக்கி நம்ம ஊற்றி உங்களுக்கு காட்டுறோம். பாருங்கள், தேங்க்யூயா.